தலைப்புச் செய்திகள். 20 ஆண்டுகள் பயன்படுத்தப்பட்ட பழைய வாகனங்களின் பதிவை ரத்து செய்ய வகை செய்யும் புதிய மோட்டார் வாகன கழிவுக் கொள்கை மக்களவையில் தாக்கல் செய்தார் அமைச்சர் நிதின் கட்கரி. பெண்களின் பாதுகாப்பிற்கு கண்காணிப்பு கேமரா பொருத்த மத்திய அரசு நிதியுதவி. சென்னையில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்படுவதாக மாநிலங்களவையில் அமைச்சர் ஸ்மிருதி இராணி தகவல். மேற்கு வங்கத்தின் பின்னடைவுக்கு இடதுசாரி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுகளே காரணம். புருலியா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. ஐந்து மாநிலங்களிலும் களை கட்டும் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். தமிழகத்தில் ஏராளமானோர் இன்று வேட்புமனு தாக்கல். ஆப்கன் அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்துச் செல்ல தனி தூதுவர் நியமனம். ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டரஸ் நடவடிக்கை. இந்தியா இங்கிலாந்து இடையேயான 4வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி அகமதாபாத்தில் இன்றிரவு நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.